Good morning and welcome to മുതൽ മുതലായി ഒരു വലിയ സന്തോഷം വന്ന് വിഴിയിനോരം വണിഞ്ഞത് ഇന്ന് എന്നാ അശ്വത് ഒരേ ഖുഷിയോ ഖുഷിയാ ഒരേ ജാലിയിൽ ഇരിക്കാൻ ഞാൻ ഇനി കാല ഒരു കനവ് കണ്ട എന്റെ ഗേൾ ഫ്രണ്ടോട് നമ്മ ചെന്നൈ വെതറിൽ ഒരു കാർ ഡ്രൈവ് അവിടെ പോയിട്ടേ ഇരിക്കുമ്പോൾ ഇന്ന പാട്ടിൽ വൈബ് பண்ணிட்டு இருந்தா എപ്പോൾ ഇരിക്കോ സാംബവി പാത അശ്വത് தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் அப்படின்னு உன ஃப்ரெண்ட் ஜோன்ல போட்டு போறாங்க. ஏங்க காலையில வந்து ஒரு பாசிட்டிவாவே நீங்க பேச மாட்டீங்களா? இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன நான் பாத்துக்கிறேன். ஏ இரு, இந்த சாங்கு உன் மேனரிசம் இதெல்லாம் எங்கேயோ சிங்க் ஆகுது. எங்கேயோ இல்ல, எப்படி சிங்க் ஆகுது, எங்க சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமா எக்ஸ்பிரஸ் அண்ட் ரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டான் இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காரு. லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கோட்டுக்கு வந்து சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம். ஏன்னா இவருடைய அப்பா பாடின பாடல்களா இருக்கட்டும், இவர் பாடின பாடல்கள் எல்லாமே வந்து செம கிளாசிக்கு. இவர் ரத்தத்திலேயே இருக்கு மியூசிக். இவர் ஒரு பன்முக தன்மை கொண்டவர். எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, எக்கச்சக்கமான ஷோஸ் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காரு இவர் ஹோஸ்ட். இவருடைய பாட்டை, இவருடைய படங்களை, இவருடைய நடிப்பை பார்த்தாலே கேட்டாலே மெய்மறந்து ஐடுவோம் நம்ம லாஸ்ட். சோ யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய யுகேந்திரன் அவர்கள். வணக்கம் அஸ்வத், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம் சாம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். யா, சோ எக்கச்சக்கமான ஒரு திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றது நாங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்துட்டு இருக்கோம். உங்களுடைய சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். அது நல்லா இருக்கு. யா, எப்பவுமே அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுவேனா. ஸோ ஒரு ஆக்டரா, ஒரு சிங்கரா, ஒரு கம்போசரா, ஒரு ஹோஸ்டா, இப்படி வந்து பல பரிமாணங்கள்ல நாங்க உங்களை பார்த்துட்டே இருந்தோம், என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம், அவ்வளவு என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா நடுவுல வந்து திடீர்னு எங்க நம்ம அண்ணன் யுகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்தோமே, எங்க போயிட்டீங்க? ஆக்சுவலா நான் இங்கேருந்து பக்கத்து நாட்டில் தான் இருந்தேன், சிங்கப்பூரில் தான் இருந்தேன். ஒரு 6-7 இயர்ஸ் இருந்தேன். அங்கே உள்ள ஒரு தொலைக்காட்சியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே உள்ளூர் நிகழ்ச்சிகள் எல்லாம் படைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 6 இயர்ஸாக நான் வந்து நியூசிலாண்டில் இருக்கேன். பிகாஸ் ஒய்ஃப் வந்து அவங்க முனைவர் பட்டம் டாக்டரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க. இப்போ தான் முடித்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு 6 இயர்ஸ் அதுக்காக, ஏன்னா ஃபேமிலி ரொம்ப தூரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் எனக்கு 3 பையனுங்க இருக்கானுங்க. ஸோ அவனில் விட்டுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. ஸோ அதனால் சரி அங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிங்கப்பூரில் இருக்கும்போது நான் வந்து போயிட்டு இருந்தேன். பட் நியூசிலாண்ட் போனதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் சென்னை வந்து போகிறதே கம்மியாயிடுச்சு. நடுவில் வேற கோவிட் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எல்லாமே மாறி போச்சு. ஸோ அதுதான் பிரேக். டெலிவிஷனில், திரைப்படங்களில் தான் உங்களை மிஸ் பண்ணோம். ஆனால் வந்து இந்த கொரோனா டைம்லேயா இருக்கட்டும், இந்த 7 இயர்ஸில் வந்து நிறைய ஆன்லைனில் நாங்கள் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக கனெக்ட் எப்போவுமே உங்களோட வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களை, டெலிவிஷன்லேயா இருக்கட்டும், சினிமாலேயா இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீட்டாக மறுபடியும் வந்து ஒரு பேங்காக ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு தான் இந்த கெட்டப் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தோணுது. நீங்களே அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ 2-3 படங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிரேக் விட்டதுனால. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மாதிரி தான். எப்போவுமே எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம நடுவில் ஒரு பிரேக் விட்டோம்னா திருப்பியும் ஆரம்பிக்கும் போது முதல்லருந்தான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஒரு கிளீன் ஸ்லேட் நம்ம திருப்பியும் ஆரம்பிக்கிற மாதிரி தான். அண்ட் இப்போல்லாம் வந்து மாறி போச்சு, முன்னாடி மாதிரி இல்லை சினிமாவும். ஏன்னா இப்போ ஏற்கனவே நிறைய படங்கள் நடித்து சில ஆர்டிஸ்ட் வந்து ஆடிஷன்லாம் போக வேண்டிய எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் அந்த கான்செப்ட் போயிட்டாங்கல்ல. ஸோ புதுசாக இருக்கும். அண்ட் பார்ப்போம், எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். நல்லபடியாக ஒரு படம் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சூப்பர், லவ்லி. ஸோ இப்போவே வந்து உங்களுடைய கெட்டப்பே பயங்கரமாக இருக்குண்ணா, நாங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். இந்த சால்ட் அண்ட் பேப்பர் தாடியெலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து ஒரு கர்ணா மாதிரி ஒரு ஐக்கானிக்கான ஒரு கேரக்டரில் உங்களை வந்து பார்க்கணும், ஒரு சூப்பரான படத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஆல் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். யா, அண்ட் எல்லாருக்குமே வந்து தெரியும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரியான ஒரு பர்சனுடைய சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டார் கிட்டாக இருக்கிறது வந்து இல்லை எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்ததா, இல்லைனா அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாருமே வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவரோட பேரையும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது காப்பாற்றணும் கண்டிப்பாக. அதை தூக்கிட்டே எங்கே போனாலும் அது கூடியே தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எடுத்தோடனே நீங்கள் மலேசியாவாசன் பையன், நீங்கள் பாடுவீங்களா? ஏன்னா அதை வந்து இப்போ ஒரு தனியாக வேறு ஏதோ ஒரு யுகேந்திரன் இருந்தால் ஒன்றும் பெருசாக யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு யாரோ ஒரு சுப்பிரமணியமோ இல்லை ராமநாதனோட பையனாக இருந்தேன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ என்னோட தனி இண்டிவிஜுவாலிட்டி வச்சு மட்டும்தான் யாராக இருந்தாலும் கேஜ் பண்ணுவாங்க. பட் இதை அப்பான்றதுனால கிட்டத்தட்ட இவ்வளோ வருட காலமாக அவங்களும் லெஜெண்டரியான ஒரு சிங்கர். ஸோ அந்த அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. அது ஆரம்பத்தில் ரொம்ப இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
எங்கே போனாலும் இதே தான் சொல்லுவாங்க. நான் நடிக்க ட்ரை பண்ணும்போது கூட என்னங்க அப்பாவே படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண சொல்லுங்கன்னு. நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அவர்கிட்ட அவர் பாடுறதுக்கே வந்து நீயே போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லுவார் அப்பா. ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க யாருக்கிட்டையும். ஸோ அதனால் ஏன்னா அவங்க வந்து வந்த சூழல் அந்த மாதிரி இல்லை. ஸோ 1969 வந்து அவங்க இறங்கும் போது யாருமே கிடையாது. ஏன்னா வந்து ஆக்சுவலாக மலேசியாவிலேருந்து ஒரு படம் நடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பட் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ பாடுவ, நீ பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவே, ஒரு ஒரு வாரம் 10 நாள் இருந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லி அந்த 1 வாரம் 10 நாள் இருந்து தான் அவர் இந்த 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அவர் அவரோட இந்த மூவி ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் இருக்கும், எங்கே போனாலும் கம்பேர் பண்ணுவாங்க. பட் அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது கொஞ்சம் ஓகே, நாங்கள் தனியாக ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். ஓகே. ஸோ அப்பா வந்து மலேசியாவிலேருந்து இங்கே வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்படியே சிங்கரா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காரு. உங்களுக்கு இருக்கும் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே இந்த ஸ்டார்டம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்பாவால். ஸோ நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ டிசைட் பண்ணிட்டீங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு இருந்ததா உங்களுக்கு? எனக்கு நான் வந்து 10 வயசில் மிருதங்கம் தான் என்னோட ஃபஸ்ட்டு அரங்கேற்றமாச்சு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமாலே இருந்தால் கூட ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேரோட ஃபாதர்ஸ், இப்போ இருக்கிற ஆக்டர்ஸோட ஃபாதர்ஸ் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற சினிமா குடும்பங்களில் போய் கேட்டிங்கன்னா அவங்களோட பிள்ளைகள் யாரும் சினிமாவில் வரவேணான்னு தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய இப்போ இது பண்ணிட்டோம், அப்போ அட்லீஸ்ட் பசங்க வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும், வேறு மாதிரி போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா சினிமாவில் வரலைனாலும் பட் மியூசிக் சம்மந்தமான விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுனால அப்பா வந்து என்னை வந்து மிருதங்கம் கற்றுக்க வச்சுட்டு 10 வயசில் எனக்கு அரங்கேற்றமும் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த கிளாசிக்கல் கச்சேரிகள்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 10 வயசுலேயே ஒரு யேசுதாஸ் சாருக்கு வாசிச்சிருக்கேன், அப்புறம் மதுரை சோமுக்கு வாசிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கச்சேரிலாம் போய் வாசிப்பேன். பட் அது ஒரு டீனேஜ் வரும்போது நமக்கே ஒரு சின்னதாக ஒரு ஆசை வரும் இல்லை, அப்படி அப்போ தான் அந்த டைமில் தான் விஜய்லாம் வந்த டைம். ஸோ அதனால் அவர் பார்த்தோன்னே அந்த ஃப்ரேம்லெஸ் கிளாஸ் போடுறது, ஒரு டிஷர்ட் போட்டு ஷர்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம நடக்கும்போது இவனே ஒரு மாதிரி வேறு மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி இந்த பாடுறது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் கொஞ்சம் நடிப்புக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது அப்போ தான் அப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டு உனக்கு என்ன சினிமாவில் வரணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா அப்போ சும்மாலாம் நீ வர முடியாது, நாங்கள் வந்த காலம் வர, இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிற டைம், அதனால் நீ வந்து உன்னை ஃபுல்லாக என்ன சொல்கிறது எக்யூப் பண்ணிக்கணும். ஸோ போய் டான்ஸ் கற்றுக்கோ, ஃபைட் கற்றுக்கோ, ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கோ, இதெல்லாம் அப்போது அப்போல்லாம் வந்து இந்த ஜிம் பாடிலாம் கிடையாது, என்ன பாடி இருந்தாலும் படத்தில் நடிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டால் தான் நீ வர முடியும்னு. ஆனால் எனக்கு வில்லனாக தான் நடிக்கணும்னு ஆசை. அப்பா வந்து ஹீரோ ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் அது நான் வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஹீரோவே வேணாம், நான் வில்லனாக இல்லை. எப்போவுமே வில்லனுக்கு தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரவுண்ட் அது. ஏன்னா அது லிமிட்டேஷன்ஸே கிடையாது, பவுண்ட்ரிஸ் கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மக்கள் கோவப்பட்டாங்கன்னா அந்த கேரக்டர் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த டைம் ஆக்சுவலாக அதெல்லாம் தேவைப்பட்டதும் இல்லைண்ணா, அந்த அந்த காலத்து சினிமாவில் வந்து அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய எவால்வ் ஆகி வந்திருக்கும். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் எங்களோட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பாடல் கேட்காம இருந்தோன்னா அது கண்டிப்பாக சார் தப்பாக இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்காக நீங்கள் வந்து சாரோட பாட்டு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து ஜாம் பண்ணிகிட்டே அப்படியே பேசலாம். ம், சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்ன பாட்டுன்னு. நிறைய பாடல்கள் இருக்குது, நாங்கள் டக்குன்னு இப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான டக்குன்னு நாங்கள் சொன்னவொடனே உங்களுக்கு தோன்ற ஒரு சாங், உங்களுக்கு அப்பாவோட வாய்ஸ்ல நீங்கள் கேட்ட ஒரு ஃபேவரட்டான மெலோடி சாங் எங்களுக்காக. ஓகே. என் வானிலே ஒரு தேவ மின்னல் வந்தது, என் நெஞ்சினை அது கிள்ளி விட்டு சென்றது, பூவை காலங்கள் காக்கும் அந்த காதல் ரணங்களை மறைத்து மூடுவேன், சிரித்து வாழ்த்துவேனோ வாவா வசந்தமே, சுகந்தரும் சுகந்தமே தெருவெங்கும் வந்து ரொம்ப ஒரு நாஸ்டால்ஜிக்கான ஒரு சாங். ஏன்னா தலைவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் அந்த படத்தில். அண்ட் தீபாவளின்னா இந்த பாட்டு கொஞ்சம் ஞாபகம் வரும் எல்லாருக்கும்.
சூப்பர். ஸோ நீங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக இன்னொரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ சாங், ஒரு ஹீரோக்கு வந்து மாசான இன்ட்ரோ சாங் வந்து இன்னைக்கு எப்போவுமே வந்து எல்லா படத்துலையும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, நம்மளுடைய ஹீரோக்கு என்ன இன்ட்ரோ சாங் வருது, யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மாசான இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே பொதுவாக என் மனசு தங்கம் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து வரிசை எல்லா படங்கள்லையுமே அந்த இன்ட்ரோ சாங் அப்படின்றது வந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே தான் ஆரம்பிச்சுது. ஆமாம், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து நம்ம மலேசியா வாசுதேவன் சாருடைய வாய்ஸில் கேட்கும்போது எங்களுக்குலாம் வந்து ஃபுல் எனர்ஜி ஆகிடும். அதுக்கு விசில் அடிக்காமல் டான்ஸ் ஆடாமல் இருக்கக்கூடிய ஆளுங்களே வந்து கிடையாது. ஸோ அந்த பாடலும் எங்களுக்காக அப்படியே பாடிட்டீங்கன்னா ரெண்டுமே நாங்கள் கேட்டுரும், ஒரு மெலோடி ஒரு ஃபோக்னு. பொதுவாக என் மனசு தங்கா ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கா, பொதுவாக என் மனசு தங்கா ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கா, உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் தன்னானா தானா தன தன்னானா தானா வெற்றி மேல் வெற்றி வரோ, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஹே ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஹே ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. இந்த பாட்டு இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன்னா இப்போ சமீப காலமாக வந்து ராஜா சார் ஷோ நிறைய பாடிட்டு இருக்கேன் மேடை நிகழ்ச்சிகளில். ஸோ அதில் எப்படி இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது, அந்த கடைசி பாட்டாக அதை வச்சுருவார், வச்சுட்டு அதை எல்லாம் ஒன்றா வந்து கலாட்டா பண்ணி பாடும். ஸோ அது ரொம்ப எனக்கு வந்து இப்போ க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம் இந்த சாங். லவ்லி, சூப்பர். கண்டிப்பாக இன்னும் வந்து எத்தனை ஜென்ரேஷன்ஸ் வந்தாலும் இந்த சாங்கை கண்டிப்பாக கேட்கும்போது ஆடாமல் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாங் இது. ஸோ ஆனால் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பற்றி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு அப்பா நிறைய பாடல்கள் வந்து வரிசையாக ரஜினி சார் எக்கச்சக்கமான பாடல்கள் பாடியிருக்காரு. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது நிறைய பாடல்கள் வந்து அப்பாவோட வாய்ஸில் கேட்கும்போது சாரே பாடுற மாதிரி இருக்கும், ரஜினி சாரே பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பர்சனலாக கனெக்டாக இருக்கும்ல, எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரஜினி சார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதாவது அந்த டைமில் வரிசையாக ரஜினி சாரோட படங்களில் வந்து அப்பாவோட பாட்டு இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஐ திங்க் ஒரு நடுவில் மட்டும் ஒரு கேப் இருந்துச்சு, பட் அது தொடர்ந்து இருந்துச்சு. நீங்கள் இப்போ மாவீரன் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக மாப்பிள்ளை பாடியிருப்பாரு. ஆமாம் ஆமாம், மாப்பிள்ளை எல்லாத்துலேயுமே அப்பாவோட சாங் இல்லாமல் இல்லை. அதிசய பிறவின்னு ஒரு படத்தில் ஃபுல்லாகவே அப்பா தான் பாடியிருந்தார். தானந்தன கும்மி கொட்டின்னு ஒரு சாங் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அந்த டைமில் வந்து பார்க்கும்போது தலைவரே பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அவர் அது ஏன்னா அவருக்காகவே அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக சூட் ஆன மாதிரி இருக்கும் அப்பாவோட வாய்ஸும். ஏன்னா பாலு அங்கிள் பாடும்போது மெலடி சாங்ஸ்லாம் பாலு அங்கிள் பாடும்போது அவரும் அதே மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி பாடுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எஸ் ஐயா கிட்டேருந்து வந்தது. அவர் பார்த்திங்கன்னா சிவாஜி சாருக்கு பாடும்போதும் எம்ஜிஆருக்கு பாடும்போதும் வேறு வேறு மாதிரி குரலில் பாடுவார். ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் அங்கேருந்து தானே இன்ஸ்பயர் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க பாடும்போது இந்த ஹீரோக்கு பாடும்போது இந்த மாதிரி இருக்கணும், கமல் சாருக்கு பாடும்போது இப்படி இருக்கணும்னு அவங்களுக்குள்ள வாய்ஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம படம் பார்க்கும்போது அவங்கள தான் பார்த்துருக்கோமே தவிர அப்பாவை ஞாபகமே வந்தது கிடையாது ஆக்சுவலாக. ஆமாம், அப்படி சூப்பர் யா. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் வந்து விஜய் சாரோட வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு படமும் வரும்போது வந்து அந்த டைமில் வந்து வரிசையாக பண்ணிட்டு இருந்தீங்க தொடர்ந்து. ஸோ எல்லாத்தையும் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம், இந்த படம் தான் யுகேந்திரன் அவர் இருப்பார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி லைனாக வந்து பிளான்டாக அமைஞ்சதா இல்லை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக? இல்லை, அதை ஆக்சிடென்டலாக அமைஞ்சது தான் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து பகவதி பண்ணும் போது ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்கும்போது ஓகே நான் ஜாலியாக தான் போச்சு, எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான், அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். வெளியில் நமக்கு வந்து ஏன்னா சி எல்லா ஹீரோஸும் அந்த கொஞ்சம் டாப்பில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரைவசின்றது வந்து வெளியே வந்தால் போயிடும். ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்குன்னு சில விஷயங்களை வந்து மாற்றிக்க வேண்டிய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்ல. அதனால் இப்போ நாங்களாம் இருக்கும் போது நாங்களாம் பாட்டுலாம் பாடிட்டு ஜாலியாக தான் இருப்போம். பட் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான டைப்பு, நல்ல கலாட்டா பண்ணிட்டு நாங்கள் பேசிட்டு பாட்டு பாடிட்டு, அவர் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா அவரும் ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியில் இருந்து வந்தனால ஷோபாண்டியும் பாடுவாங்க, அவங்களும் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே சிங்கர்ஸ் தான், எஸ் என் சுரேந்தர் எல்லாம். ஸோ அந்த மியூசிக் அவர் பிளட்லேயும் இருக்கனால பாட்டு நிறைய பேசுவோம், பாட்டை பற்றி பேசுவோம், பாட்டு பற்றி பாடுவோம், அதனால நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த ட்ராவல் வந்து அந்த நாலு படம், யூத், பகவதி, மதுரை, திருப்பாச்சி. திருப்பாச்சிலாம் வந்து நான் எதிர்பார்க்கல, என்னென்னா அவ்வளோ ஒரு பெரிய ஹீரோ படத்தில் இந்த மாதிரி தனியாக சீன்ஸ் வர்றதுன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைமில் அவர் பயங்கர பிஸி, அண்ட் அந்த படத்தில் அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணுமான்றது வந்து யோசிப்பாங்க. ஸோ நான்லாம் நினச்சேன் எப்படியும் எடிட்டிங்கில் தூக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் தூக்கலை, எதுவுமே தூக்கலை. ரொம்ப
சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து அது ஒரு தனி இதுதான், விஜய் கூட ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக. அண்ட் யூத்லேயே அந்த உங்களுடைய கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா வந்து உங்களுடைய மேனரிசமாக இருக்கலாம், அந்த டைலாக் டெலிவரிஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைலாகும் சொல்லும் போது ரீசன்லாம் வந்து சொல்வீங்க, அது இப்படி இல்லை சீட் ஆடும்போது கூட வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லி அவங்க அதே பண்ணால் இல்லை இல்லை அது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லுவீங்க. அது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஆமாம், இல்லை அந்த படம் ஆக்சுவலாக தெலுங்குல வந்துச்சு, தெலுங்குல வேணும்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ பண்ணார். பிரகாஷ்ராஜ் சார் தான் என்னோட அந்த கேரக்டர் மெயினாக பண்ணியிருந்தார். அந்த படம் பார்க்க சொன்னாங்க, படம் பார்த்துட்டு நான் வந்து பண்ணும்போது அதில் இந்த மாதிரி கேரக்டர் இல்லை. ஸோ அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, சொன்னால் கொஞ்சம் வேறு மாதிரி இதாக செய்வோம், அதே மாதிரி பண்ணால் அப்புறம் பிரகாஷ்ராஜ் சார் வந்து மேட்ச் பண்ண முடியாது அவர், ஏன்னா அது வேறு மாதிரி பண்ணியிருப்பார் அந்த படத்தில். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஹியூமர் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணோம்னு சொல்லி மாற்றி பேசி அதுக்கப்புறம் தான் அந்த அந்த மாதிரி செஞ்சது. ஆக்சுவலாக அந்த கால் வச்சா வெட்டிடுவேன், அது அந்த ஏன் லெஃப்ட் வைக்கக்கூடாதா ரைட் வைக்கக்கூடாதா, ஸோ அதெல்லாம் வந்து அங்கே மணிவண்ணன் சார் இருந்தார், அனிஃபா அங்கிள் இருந்தாங்க, ஸோ அவங்கெல்லாம் பேசி அப்படியே டிஸ்கஸ் பண்ணி பண்ணது தான் அது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சாரோடையும் வந்து பூவெல்லாம் முன்வாசம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் நடிச்சிருப்பீங்க. ஸோ அட் டைமில் வந்து விஜய் சாரோடையும் நடிச்சிருந்தீங்க, அஜித் சாரோடையும் நடிச்சிருந்தீங்க, ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்தது அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அஜித் அவரோட நடித்தேன், அதுக்கப்புறம் விஜய் ரெண்டாவது படம் விஜயோட. ஸோ ஃபஸ்ட்டு படம் அஜித்தோட நடிக்கும் போது அவரும் வெரி கூல் கேரக்டர், அவரும் எப்படின்னா அந்த ரொம்ப யாரையும் இது பண்ணாமல் அழகாக வந்து கேர் எடுத்துப்பார் அவர். அது அந்த விஷயம் வந்து அஜித் கிட்ட ரொம்ப இருக்குது. இப்போ அந்த படம் நடிக்கும் போதே கூட எனக்கு நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு அந்த படத்தில். ஓகே, ஸோ அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப கேர் எடுத்துட்டார். ஆக்சுவலாக நான் ஒரு சீனில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிளில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கிளாஸ் ஒன்று உடைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது உடைக்கும் போது எனக்கு கை ஃபுல்லாக வெட்டிடுச்சு, வெட்டிட்டு ஃபுல்லாக ஷார்ட் முடிச்சிட்டேன். நான் முடித்து அந்த க்ளோஸ்அப்பில் வந்து இப்படி கை காட்டி பேசுவேன் வந்து செல்லாம் எனக்கு வேணுடா வேணுடா சொன்னோன்னே, பேசி முடித்தோன்னு பார்த்தா ரத்தமாக ஊற்றுது, அப்போ தான் தெரியும் ஐயோ கை வெட்டியிருக்குன்னு. ஸோ ஸ்டிச்சஸ் போட்டு வந்து அந்த சீன்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாளே ஃபைட் எனக்கு. ஸோ அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கையில் க்ளவ்ஸ் போட்டு தான் அந்த ஃபைட்டில் இருப்பேன். ஆக்சுவலாக அந்த ஃபைட்டில் வந்து திருப்பியும் அவருக்கு தெரியாது அஜித்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன ஃபைட்டில் வரும்போது எதிரிலேருந்து அவர் ஜம்ப் பண்ணி வந்து என்ன ஒரு ஃப்ளைங் கிக் மாதிரி அடிக்கணும், நான் முன்னாடி பண்ணிடணும்னா விழணும், விழும்போது நான் ஆக்சிடென்ட்லாம் இந்த கையில் ரெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பியும் பிஞ்சிருச்சு எல்லாம், அப்போ தான் அவருக்கு தெரியும். உடனே தூக்கிட்டு போய் என்ன கேரமில் உட்கார வச்சு ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு தொடச்சி அதெல்லாம் செஞ்சு அவர் முதல்ல ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஷூட்டிங், அவர் முதல்ல போய் டாக்டரை பார்க்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, என்னென்னா இது இப்படி வச்சுட்டு என்னால் ஃபைட் பண்ண முடியாதுனால ஃபைட்டர்ஸ் வச்சு நிறைய பண்ணிவிட்டு என்னோடய கொஞ்சம் மட்டும் போர்ஷன்ஸ் வச்சு பண்ணாங்க அந்த ஃபைட். அந்த மாதிரி ரொம்ப கேர் எடுத்துப்பார் யூனிட்லேயே நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து எல்லாம் செய்வார்ல, அதே மாதிரி நாங்கள் வைசாக்கில் ஷூட்டிங்கில் இருக்கும்போதும் அப்படி தான், ரொம்ப ஜாலியான டைப்பு அஜித் வந்து. அவர் கூட்டம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார், பாட்டுகளையே ஜாலியாக போவார், நம்ம 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 ஜாலியாக இருப்போம் அவ்வளோதான் அப்படின்ட்டுருப்பார். சூப்பர் லவ்லி. ஸோ ஒரு சைடு வந்து ஆக்டிங் பற்றி நிறைய பேசிட்டு இருந்தோம்னா, இன்னொரு சைடு வந்து நீங்கள் வந்து சிங்கராகவும் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் பாடிருக்கீங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பாடும்போதே அந்த சாங்லாம் இன்னைக்கு கேட்டால் கூட வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய சாங்ஸாக இருந்திருக்கு. ஸோ அட் த சேம் டைம் ஆக்டிங்கும் போயிட்டு இருக்கோம், சிங்கிங்கும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிசைட் பண்ணீங்க? இல்லை பாடுறது வந்து என்னால் விடவே முடியாது, அது அது சும்மா அப்படி காரில் வண்டி ஓட்டிகிட்டு போனால் கூட நான் ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே தான் ஓடி போவேன். ஸோ அந்த மாதிரி அது மியூசிக் இருந்ததுனால எனக்கு பாடணும்னு ஆசை இருந்துச்சு, சின்ன வயசுலேருந்தே பாடணும்னு ஆசை இருந்துச்சு. அது கரெக்டாக ஸ்லோவாக தான் கிராஜுவலாக அது பண்ணோம். ஸோ நான் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பார்த்தேன் ரசித்தேன் அப்புறம் ஓம் அறியா அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு நிறைய படங்கள் பாடியிருக்கேன், பட் அது நிறைய பேர் தெரியாது, ஏன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள் பாடினேன். பட் எனக்கு ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்றது வந்து ஓம் அரியாவும் பார்த்தேன் ரசித்தேன் தான் சார். அது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் பார்த்தீங்கன்னா ஓம் அரியா சாங். நீங்க அவருக்காக ஒரு பாட்டு பாடுங்களா, அதனால எனக்காக வந்து ஒரு பாட்டு பாடுங்க சார், ப்ளீஸ் சார். ஓம் அரியா ஓம் அரியா ஓம் அரியா ஓம் அரியா ஃப்ரூட் செரியா நீ வரியா இமேல் லவ் லெட்டர் தரியா காரலுக்கு ஃபிஷிங் நெட் காதலுக்கு இன்டர்நெட் தேசம் விட்டு தேசம் வீசும் காதல் வலை சார். ஒரு
விஷயம் வந்து சொல்லியே ஆகணும். உங்க வைஃப் வந்து பயங்கர லக்கி. எப்ப பாட்டு கேட்கணும் அப்படின்னு தோணுதோ பாடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுலயே கேட்கலாம். நான் சொல்றேன், என்ன சொல்ற, ப்ரொபோஸ் பண்ணதே பாட்டை வச்சுதான் ப்ரொபோஸ் பண்ணேன். சோ நான் வந்து ஒரு சிங்கர்னு முத இந்த ஓமரியா வந்த டைம்ல தான் அவங்கள நான் ஸ்ரீலங்கால மீட் பண்ணேன். ஸோ அங்கே மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என் மேலே ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ ரெண்டு பாட்டு பாடியிருக்கான் வந்து பெரிய ஸ்டார்னு இவனை கூப்பிட்டு இங்கே செலிபிரிட்டியாக ஆர்ஜே எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நான் செலிபிரிட்டி ஆர்ஜியாக இருந்தேன் அவங்க ஸ்ரீலங்கன் ரேடியோவில். ஏன்னா அவங்க ஒரு மாதம் வாங்குற சம்பளத்தை நான் வந்து ஒரே நாளில் வந்து வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேஷனே ரன் பண்ணிருந்தாங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக. ஒரு கட்டம் நான் ஒரு சாங் பாடினேன், அப்போ தான் வந்து ஓ ஓகே இவன் உண்மையிலேயே டேலண்ட் இருக்குது, ஸோ இவன் நல்ல சிங்கர் அப்படின்னு அப்போ தான் அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுல உங்களுக்கு வந்து தெரியாதா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து மலேசியா வாசி அதெல்லாம் தெரியும். ஸ்டாரு அவர் பையன் இவன் பெரிய இப்படி வந்தா அப்படின்லாம் யோசிச்சிருந்தாங்க, இவன் வந்து பெரிய சிங்கர் அப்படின்ற மாதிரி. பட் அந்த ஒரே ஒரு பாட்டு நான் பாடினதுக்கு அப்புறம் டோட்டலா மாறிச்சு. அதுக்கப்புறம் அவங்கள அவங்க வந்து ஓகே ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவம்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. பட் அவங்கள ப்ரொபோஸ் பண்ணும்போது நான் ஒரு சாங் பாடினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எப்பவுமே அந்த சாங் எங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். அந்த அவங்கள மனம் முருக வைத்த பாடல், அந்த பாட்டை நாங்க வந்து கேட்டே ஆகணும். நீங்க என்ன சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே, ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே. எண்ணம் யாவும் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாடே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் சண்டை கூடலில் தந்த இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க. உண்மையாவே உங்களோட வைஃப் வந்து பயங்கர லக்கி தான். இப்படி பாடினா யார்தான் சார் ஓகே சொல்ல மாட்டாங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து நிறைய பேருக்கு வந்து யுகேந்திரன் அவரை ஒரு நல்ல சிங்கராக, ஒரு நல்ல ஆக்டராக, நல்ல ஹோஸ்டாலாம் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் பேசுறதை வச்சு இப்போ எங்களால் வந்து இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங் அப்படின்றதும் வந்து எங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. சூப்பர். ஸோ நிறைய அழகான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருந்திருக்கு, நீங்கள் அண்ட் வந்து இப்போ வந்து விபி அவர்களாக இருக்கட்டும், யுவன் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் வந்து நம்ம விஜயஸ் தாஸ் சாராக இருக்கட்டும், எஸ்பிபி சரண் சார், எல்லாருமே நிறைய ஒரு க்ளோஸான பாண்ட். ஏன்னா அந்த டைமில் லெஜெண்டரி சிங்கர்ஸ் மியூசிக் கம்போசர்ஸோடைய அடுத்த ஜென்ரேஷனாக நீங்கள் இருந்திருக்கீங்க. இவ்வளோ க்ளோஸான ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்திருக்கு, நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய பழகியிருப்பீங்க. விபி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டராக இருக்காரு. உங்களை வச்சு எப்படி படம் ஒன்று டேரக்ட் பண்ணாமல் ஒரு வில்லன் ரோல்லாம் கொடுக்காம அவர் இருந்திருக்காரு, இதை எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. கேட்டுருங்க. விபி என்ன, ஏன் வந்து நீங்கள் வந்து நம்ம யுகேந்திரன் அவர்களை வச்சு ஒரு மாசான ஒரு வில்லனாக அவரை உங்கள் படத்தில் நடிக்க வைக்கல? நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை நான் கேட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக சமீபத்தில் மாநாட்டில் ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுறதா இருந்துச்சு. ஓகே. பட் ஆனால் எனக்கு அந்த டைமில் வந்து ராஜா சார் ஷோ அந்த மாதிரி இருந்த டைம் அதை யூஎஸ் ட்ரிப்பு ஒன்று மொதல் பேசியிருந்தாங்க. ஓகே. ஏன்னா தொடர்ந்து அவங்களோட நிகழ்ச்சியில் இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி வரும்போது, ஏன்னா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. பாட்டு வரும்போது படத்தில் நடிக்க போயிட்டா பாட்டு போயிடும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, நம்ம வந்து இப்போதைக்கு ரைஸ் போல்ன்றது வந்து நம்ம சிங்கிங் வச்சு நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை வந்து ஏதாவது ஒன்று இப்போ மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் டோட்டலாக திருப்பியும் ஆரம்பத்துலேருந்து வரணுமே, முதந்து வா ஓடிவான்ற மாதிரி ஆகிடும். அது இது மாதிரி பரோட்டா சூரி மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வரணும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி வர முடியாதுன்ட்டு. சரி ஓகே மச்சி இப்படி இருக்கடா, என்னடா பண்ணலாம் அப்படின்னா, சரி நீ பார்த்துக்கூடா, நீ வந்து எனக்கு கொடுக்கலன்னு சொன்ன, நான் வந்து இதில் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னா நீ வந்து அங்கே போகிற அப்படின்னா எப்படி சொல்லிட்டான். சரி, பட் ஆனால் ஐ ஹேட் டு சூஸ். ஸோ அதனால் நான் ராஜா சார் ஷோன்னு சூஸ் பண்ணேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரிப்பே போஸ்ட் போனாயி, அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வச்சு பண்ணலாமா அப்படிங்கிற போடா, வேறு யாரோ போட்டாங்கடா, நீ வேறு தெலுங்கு, அது தெலுங்கு ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லி தெலுங்குலேருந்து யாரோ போட்டுட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட்டு பார்ப்போம், நண்பன் சொல்லியிருக்கான் அடுத்த படத்தில் பண்ணலான்னு. ஆஹா, சூப்பர். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு காதுக்குள்ளே வந்து சாரே வந்து பாடுற மாதிரியான ஃபீலிங்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் சிஸ்டம்லாம் கேட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நேரில் உங்களோட வாய்ஸ் அப்படி கேட்கும் போது எங்களுக்கு வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், அழகான விஷயங்கள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. இது வந்து ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருந்திருக்கு. பார்த்துட்டு இருக்க நேயர்களும் அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து திரும்ப வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மறுபடியும் உங்களை சின்ன திரை வெள்ளித்திரைன்னு எல்லா திரையிலையும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் தமிழா நிகழ்ச்சி வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ ஸோ இன்றைக்கி இங்கே அஸ்வத்தோடையும் ஷாம்பையோடு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய எப்போ வரைக்கும் சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் திருப்பியும் கம்பேக் வரும்போது உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு வில்லனாக வருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். லவ்லி, சூப்பர். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வெர்ஷன் 2.0-க்காக காத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கெட்டப், இந்த தோற்றமே வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. இது எப்படியே கேரி ஆகிட்டே இருக்கணும், ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான சிங்கர் ஆக்டர் யுகேந்திரன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நிறைய அழகான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் நமக்காக பாடியிருந்தாரு. கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் ஷாம்பவி. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ரீசோர்ட் வழங்குவோர் லெவிஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.